வணக்கம் மோடி அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளன நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை முன்வைக்க ஏற்கனவே அனுமதி கோரப்பட்டுள்ளது சபாநாயகர் அனுமதிக்கவும் செய்துள்ளார் இந்நிலையில் ஒரு முக்கியமான வீடியோ வைரலாகி உள்ளது அது நமது பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு காணொளியாகும் அதனை சமூக ஊடகங்கள் ஒரு தீர்க்க தரிசன வீடியோ என்று குறிப்பிடுகின்றன அன்றும் மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் வாக்கெடுப்பில் அது தோல்வியடைந்தது அதன் விளைவாக அடுத்த மக்களவை தேர்தலில் மோடி மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். அன்று நாடாளுமன்றத்தில் பேசியபோது பிரதமர் நரேந்திர மோடி 2023 ஆம் ஆண்டிலும் எனக்கு எதிராக இதுபோன்ற நம்பிக்கை தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அவர் பேசிய அந்த காணொளிதான் இப்போது வைரலாகி உள்ளது. அந்த காணொளியை இப்போது பலரும் ஒரு தீர்க்க தரிசன வீடியோ என்று குறிப்பிடுகிறார்கள் இதுதான் அந்த காணொளி. क्या பிரதமர் நரேந்திர மோடி நீங்கள் இரண்டாயிரத்து மூன்றில் மீண்டும் எமக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் விதத்தில் பாடுபடுங்கள் என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்து தேர்தலுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிறகு பிரதமர் மோடி பேசிய அந்த காணொளிதான் இப்போது பேசுபொருளாகி உள்ளது இரண்டாயிரத்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மோடி பேசிய விஷயமாகும் அது தேர்தலுக்கு முந்தைய ஆண்டில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் விளைவாக பாஜக பெரும் வெற்றி கிடைத்துள்ளது என்றும் எனவே இரண்டாயிரத்து மூன்றிலும் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகளை பார்த்து கிண்டலாக கூறுகிறார் பிரதமர் மோடி நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றாக தயாராகுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றிலும் உங்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று மோடி கூறும்போது பலத்த கைத்தட்டலும் சிரிப்பளையும் நிறைந்துள்ள

இந்த முறை எதிர்கட்சி கூட்டணியான அந்த கூட்டணியில் இல்லாத மாநில கட்சியான பாரத ராஷ்டிர சமிதியும் தனித்தனியாக நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சி என்ற நிலையில் இப்போது ஆந்திராவில் இருந்து பிரிந்த தெலங்கானாவில் இருந்துள்ள ராஷ்டிர சமிதி கட்சி தீர்மானத்தை முன்வைத்துள்ளது இதிலிருந்து ஏதோ ஒரு ஒற்றுமையை உணர முடிகிறது அன்று ஆந்திராவில் இருந்துள்ள கட்சி கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடைந்தது அதே போல இன்று தெலங்கானாவில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தீர்மானமும் தோல்வியடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது தீர்மானத்தை முன்வைத்த கட்சிகளுக்கும் அவர்களோடு எதிர்க்கட்சிகளுக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் அவர்கள் ஏதோ செய்தோம் என்ற சுய திருப்திக்காக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை நிலவரம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வியடைய தெரிந்தே தான் கொண்டு வருகிறோம் என்று கூச்சமே இல்லாமல் எதிர்கட்சியினர் பேசுவது இன்னும் அவர்கள் இந்த நாட்டு மக்களை முட்டாள்களாகவே நினைக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது ஒருபுறம் எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுகிறார்கள் மறுபுறம் எரிகிறது என்று கதறுகிறார்கள் அதை பார்த்து மக்கள் ஏமாற மாட்டார்கள் இன்று டிஜிட்டல் உலகமாகிவிட்டது அதனால் மக்கள் அனைத்தையும் அவ்வப்போது அறிகிறார்கள் என்பதை ஏனோ இந்த எதிர்க்கட்சிகள் மறந்து விடுகிறார்கள் ஆவம் அவர்கள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் எதையேனும் செய்தாலே சாதனை தான் என்ற நினைப்பில் இப்போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை என்னவானாலும் பிரதமர் மோடி இரண்டாயிரத்து கணித்தது இப்போது அப்படியே பலித்துள்ளது மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்பதை இது உணர்த்துவதாகவே தெரிகிறது